வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்திர விழவு ஊர் எடுத்த காதை. சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான காதைகளில் இதுவும் ஒன்று. இதை போட சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க, அதற்கிணங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இது எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜாயின் பட்டன் அழுத்துங்க, அது மூலமாக இன்னும் நிறைய வசதிகள் உங்களுக்கு இதில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இளங்கோவடிகள் அவர்கள் இயற்றிய அற்புதமான ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம். கண்ணகியுடைய பெருமையை உலகறிய செய்த காப்பியமாக இந்த சிலப்பதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மூன்று காண்டங்களில் முதற் காண்டமாக விளங்கக்கூடிய புகார் காண்டத்தில் தான் இந்திர விழவு ஊரெடுத்த காதை இடம்பெற்றிருக்கு. அந்தி மாலை சிறப்பு செய் காதைக்கு அடுத்ததாக வரக்கூடியதான் இந்திர விழவு ஊரெடுத்த காதை. இதில் பூம்புகார் நகரத்துடைய வர்ணனை ரொம்ப அழகாக வந்து இளங்கோவடிகள் கொடுத்துருப்பார். அங்கே இருக்கக்கூடிய மாட மாளிகைகள், அங்கே இருக்கக்கூடிய தெருக்கள், என்ன மாதிரிலாம் தொழில் செய்கிறாங்க, எப்படியெல்லாம் அங்கே மக்கள் வாழ்கிறாங்கன்றது சொல்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய தமிழருடைய வணிக சிறப்பு என்னன்றதை நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி கோவலன், கண்ணகி, மாதவி இவங்க மூணு பேர் வச்சின கதையே அதில் கதையில் கோவலனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு பெண்களில் மாதவி தான் வந்து முதன்மை பெறக்கூடிய ஒரு ஆளாக வந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றுறாங்க. அவங்களுடைய மனோநிலை இந்திர விழாவில் எப்படி இருக்குது, அதே மாதிரி கண்ணகியுடைய மனோநிலை எப்படி இருக்குன்றதை நாம் பார்க்கலாம். புகார் நகர சாலைகளில் ரொம்ப அழகான ஒரு காலை நேர காட்சியை அங்கே பார்க்க முடியுது. காலை நேரத்தை அந்த ஒளி என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் மேலே விழுது, கோபுரங்கள் மேலே விழுது. அதே மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது அந்த இடத்துல, அந்த கோயில்கள் மீதும் அந்த ஒளி பட்டு பரவுது. அங்கே இருக்கக்கூடிய மன்றங்களை எல்லாம் அந்த ஒளி அழகு செய்யுது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அதே மாதிரி அந்த காலை நேர ஆரம்பித்த உடனே அந்த நகரம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அங்கே வணிகர்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க, அந்த வணிக குடியிருப்புகள் நிறைய இருக்கிறதுனால அங்கே எப்போவுமே என்ன பண்ண ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க மக்கள். அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை அவர் முன்னாடி காட்டுறார். அதுக்கு அடுத்ததாக மறுவூர் பாக்கத்தை பற்றி சொல்கிறார். இந்த மறுவூர் பாக்கம் அப்படின்றது எங்கே இருக்குன்னா நகரத்துடைய உட்பகுதியாக இருக்குது. அடுத்து பட்டின பாக்கம் என்கிற ஒரு இடத்தை சொல்கிறாரு, அது வந்து கடற்கரை ஒட்டிய பகுதியாக இருக்குது. சரிங்களா, பட்டின பாக்கம்ன்றது கடற்கரை ஒட்டிய பகுதி. அதே மாதிரி உள்ள கடற்கரையை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம்னா அது மறுவூர் பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நகரம் அதே மாதிரி புறநகரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த காவிரி பூ மண்டலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, பட்டின பாக்கம் மறுவூர் பாக்கம்னு. அப்படி ரெண்டு பகுதியிலுமே வந்து ரொம்ப செழிப்பான பகுதிகளாக இருக்குது. குறிப்பாக மறுவூர் பாக்கம்ன்றது தொழில்கள் மிக்க பகுதியாக இருக்குது. அதாவது வணிகம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க அதிகமாக வாழக்கூடிய பகுதி. இந்த மறுவூர் பாக்கத்தை பற்றி தொடர்ந்து சொல்கிறார். மாடி வீடுகள் நிறைய அழகாக ஒரு காட்சி தரக்கூடிய இடமா இருக்குது. மான் போன்ற அழகான ஜன்னல்களுடைய மாளிகைகளை கட்டி வச்சுருக்காங்க. பொய்கை கரைகளில் யவனரது வீடுகள்லாம் பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வேற்று நாட்டவர்கள்லாம் வசிக்கக்கூடிய அந்த மாட மாளிகைகள்லாம் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த கரைகளை ஒட்டி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கரைகளையும் ரொம்ப அழகாக வந்து ஒரு வளமான பகுதியாக, அழகான பகுதியாக பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு தெரு என்ற விதத்தில் நிறைய தெருக்கள் அங்கே தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு தெரு பார்த்திங்கன்னா நறுமண பொருட்கள்லாம் விற்கக்கூடிய ஒரு தெருவாக இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி தெரு. அதே மாதிரி நூல் நெய்யக்கூடிய அவங்க வசிக்கக்கூடிய ஒரு தனி வீதி அங்கே இருக்குது. அதே மாதிரி பட்டு பொன்னாலான அணிகலன்கள் இதெல்லாம் விற்கிறதுக்குன்னே ஒரு தனி வீதி. அவங்களும் அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க, அங்கேயே தங்கியிருந்து அந்த வியாபாரத்தை பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி பண்டங்களை குவிச்சு வச்சு விற்கக்கூடிய கூல வணிகர்னு சொல்லுவாங்களே அந்த கூண வணிகர்கள் வாழக்கூடிய வீதி அங்கே இருக்குது. அதே மாதிரி அப்பம் விற்கிறவங்க, கல் விற்கிறவங்க, மீன் விலை சொல்லி விற்கிறவங்க, வெற்றிலை பொருட்கள் விற்கிறவங்க, அதே மாதிரி இறைச்சி விற்கிறவங்க, எண்ணெய் பொருட்கள்லாம் விற்கக்கூடியவங்க, பொன் வெள்ளி செம்பு இந்த மாதிரி பாத்திரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் விற்கிறதுக்கு தனி வீதி, பொம்மைகள் விற்கிறவங்க, சித்திர வேலை பொருட்களை விற்கிறவங்க, அதே மாதிரி தச்சு வேலை செய்கிறவங்க, கம்மாளர், தோல் தொழிலாளர்கள், விளையாட்டு கருவிகள் செஞ்சு விற்கிறவங்க, இசை வல்லுநர்கள், சிறு தொழில் செய்கிறவங்க, இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு பகுதிகளில் வந்து வசிக்கிறாங்க.
இப்படிப்பட்ட இந்த தெருக்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வணிக பகுதிக்கு பேர் தான் மறுவூர் பாக்கம். அடுத்து பட்டினப்பாக்கம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். உயர்ந்த மாலை மாளிகைகள்லாம் இருக்கக்கூடிய பகுதி, அரச வீதி, தேர் வீதி, கடைத்தெரு, வணிகர் தெரு, அந்தனர் அக்ரகாரம், உழவர் இல்லம், மருத்துவர், சோதிடர், மணி கோர்த்து விற்கக்கூடியவங்க, சங்கருத்து வளையல் செஞ்சு விற்கிறவங்க, இவங்க எல்லாமே தனித்தனியாக வீடுகள் அமைச்சு வசிக்கக்கூடிய இடமாக இந்த பட்டினப்பாக்கம் அமைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் காவர் கணிகையர், ஆடர் கூத்தியர், பூவிலை மடந்தையர், ஏவல் பெண்கள், இசைக்கலைஞர்கள், கூத்தாடிங்க, இவங்க எல்லாமே வந்து ஒரு பகுதியில் வசிக்கிறாங்க. அதாவது இசைக்கலை, நடனக்கலை இது சம்மந்தப்பட்டவங்கள்லாம் ஒரு பக்கம் வசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசனுடைய அரண்மனையை சுற்றி படை வீடுகள் அமைச்சு வீரர்கள்லாம் குடியிருக்காங்க. யானை, குதிரை, தேர், காலாட்படை வீரர்கள் இவங்கெல்லாம் அங்கே குடியிருக்காங்க. இந்த பகுதி பார்த்திங்கன்னா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அதனால் பட்டினப்பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய தமிழர் மரபில் எடுத்து பார்த்திங்கன்னா பாக்கம் அப்படின்ற வந்து நெய்த நிலத்தை சார்ந்து அமையக்கூடிய ஊருக்கு பேர் பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இது நெய்தல்ன்றது கடலை ஒட்டிய பகுதி, கடலும் கடல் சார்ந்த பகுதி. அதனால் இங்கே இந்த பட்டினப்பாக்கன்றது கரையை ஒட்டிய பகுதி, கடற்கரை ஒட்டிய பகுதின்றதுனால இந்த பேர் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே பணக்காரங்க வசிக்கிறதுனால அந்த பகுதியை பட்டினம்னு சொல்லுவாங்க. மதராச பட்டினம் அப்படின்ற பேர் கூட அதனால தான் பின்னால் வந்தது அப்படின்றத நம்ம வரலாறுகளில் படிக்கிறோம். அதனால் பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய கடற்கரையை ஒட்டிய பகுதி அதை சொல்கிறது தான் பட்டினப்பாக்கம்ன்ற பேர் வந்திருக்கு. இத்தகைய பெயர் அமைஞ்சதுனால தான் இந்த ஊருக்கு வந்து புகார் அப்படின்றத காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பின்னால் பார்த்திங்கன்னா பூம்புகார், பூம்பட்டினம் இந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்து அமைஞ்சது. அடுத்தது இந்த ரெண்டு பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி தான் மையப்பகுதி அமைஞ்சிருக்கு. அங்கேயும் நிறைய கடைகள்லாம் வந்து மிகுந்திருக்குது. இங்கே என்ன பண்ணுவாங்க, பகலில் நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி பகலில் கடைகள் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியதை நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இரவில் இதே வியாபாரம் நடக்கும்போது அதை அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லுனா இரவு அப்படின்னு அர்த்தம். இப்படி பகலில் நாலங்காடி வச்சு வியாபாரம் செய்யும்போது அங்கே கூவி கூவி அந்த பொருள்லாம் விற்பாங்க, அவங்களுடைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி வாங்குறவங்களும் என்ன பண்ணுவாங்க, விலை கேட்டு வாங்குவாங்க. இந்த ரெண்டு பேருடைய சத்தமும் அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கடைகள்லாம் எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்றதையும் விளக்கி சொல்கிறாரு. மரங்களுடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த அடிப்பகுதியை கொண்டு கடைகளுக்கான தூணை உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி சோலைகள்லாம் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நகரத்தை காவல் செய்கிறதுக்கு ஒரு காவல் பூதம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு பீடிகையும் அங்கே அமைச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பலி பீடிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திர விழா கொண்டாடக்கூடிய நாளில் இங்கே பூவும் பொங்கலும் வச்சு மரக்குடிய சார்ந்த மகளிர்லாம் வழிபாடு செய்வதாக அந்த தகவலை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வீரர்கள்லாம் வந்து தங்களுடைய தலைகளை அறுத்து பலியிட்டிருக்காங்க. சோழ அரசன் வெற்றி பெறுக என்ற வாழ்த்துக்கள்லாம் கூறியிருக்காங்க அப்படின்னு பல வரலாறுகள்லாம் வந்து சொல்கிறாரு. இந்த காவல் போதும் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தது, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத ஒரு கதையாக சொல்கிறாங்க. அதாவது முசுகுந்தன் அப்படின்ற ஒரு சோழ அரசன், அவன் என்ன பண்ணுறான், இந்திரனுக்கு ஒரு உதவி செய்கிறான். அசுரர்களெல்லாம் வந்து அவன் ஓட்டுறான். அதனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள் வேக வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு திருப்பி ஏதாவது இவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மந்திரங்களை சொல்லி அந்த இடத்திற்கு தீங்கு விளைவிக்க, அந்த இடத்தையே அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அசுரர்கள்கிட்டருந்து காப்பாற்றுவதற்காக இந்திரன் ஒரு காவல் பூதத்தை இந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த பூதம் என்ன பண்ணுது, அசுரர்கள் செஞ்ச எல்லா வஞ்சனைகளையும் ஒழித்து அந்த நாட்டு அரசனையும் அந்த நாட்டு மக்களையும் அது காப்பாற்றுச்சு அப்படின்றாங்க. அதனால் அந்த ஊருக்கு நன்மை செய்த அந்த பூதம் அங்கேயே நிலைத்து தங்கிவிடுகிறது. ஏன்னா எப்போனா அந்த ஊருக்கு தீங்கு நேரலாம் அப்படின்றதுனால இந்திரனுடைய ஆணைப்படி அந்த பூதம் அந்த நகரத்திலேயே காவலுக்காக தங்கிவிடுகிறது. அதனால் அந்த பூதத்திற்கென்று தனியாக ஒரு பலிபீடத்தை அமைச்சு அந்த ஊர் மக்கள் வந்து அதை ஒரு காவல் தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த இந்திரனுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யோசித்தவங்க இந்திரனுக்கு ஒரு விழா எடுக்கலான்னு முடிவு பண்ணி தான் சித்திரை மாதம் சித்திரை முழு நிலவு அன்னைக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. மறுவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம் இந்த ரெண்டு பகுதிகளிலிருந்தும் வீரர்கள் வந்து பலி கொடுத்து அந்த விழாவை சிறப்பாக வந்து நடத்துகிறாங்க. அந்த காட்சியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு வியத்தகு காட்சியாக அமைஞ்சிருக்கும்
அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்கிறேன். அடுத்தது சித்திர மண்டபம் பற்றி சொல்கிறாங்க. அதாவது இந்திர விழாவை பார்க்க வருபவர்கள் எதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத சொல்ல வரும்போது குறிப்பாக சித்திர மண்டபத்தை பற்றியும் சொல்கிறார். இப்போ இந்திர விழாவை காண வரக்கூடியவங்க முதல்ல வந்து பலிபீடத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பெரிய ஆச்சரியம், அதனுடைய கதைகள்லாம் கேட்டு அதுக்கு அடுத்ததாக அந்த நகரத்தில் பார்த்து வியக்கத்தக்க காட்சி அமைந்த இடம் அப்படின்னா வந்து சித்திர மண்டபம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த மண்டபத்தை உருவாக்கினவ யார் பார்த்தீங்கன்னா திருமாவளவன். இவன் வந்து வடநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களோடு அரசர்களோடு சண்டையிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும் பேரரசுகள்லாம் தோக்கடித்து அங்கேருந்து கொண்டு வந்த திரைப்பொருளாக கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சு சிறப்பாக வந்து ஆட்சி பண்ணுறான். அந்த சமயத்தில் திரைப்பொருளாக வந்த மூன்று பொருட்களை கொண்டு வரான். அதில் ஒன்று பார்த்தோன்னா கொற்றப்பந்தர், ரெண்டாவது பட்டி மண்டபம், மூணாவது தோரண வாயில். வஜ்ர நாட்டு அரசன் கொடுத்தது தான் கொற்றப்பந்தர், மகத நாட்டு அரசன் கொடுத்தது பட்டி மண்டபம், அவந்திவேந்தன் கொடுத்தது தோரண வாயில். இதெல்லாம் வந்து மானூரால் செய்யப்பட்டதே கிடையாது, தேவதச்சன் என்று சொல்லக்கூடிய மயன் செய்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரன் அந்த அரசர்களுக்கு அவ்வப்போது கொடுத்த பொருட்கள் தான் இந்த மூணுமே. இது எல்லாமே வந்து ஒருங்கே ஒரே மண்டபத்தில் தன்னுடைய திறனால் கொண்டு வந்து வைக்கிறான் திருமாவளவன். இந்த மூன்றும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய மண்டபம்தான் சித்திர மண்டபம். அதனால் இந்திரனுக்காக எடுக்கக்கூடிய இந்த இந்திர விழாவிற்கு வருகை தரக்கூடியவர்கள் ரெண்டாவதாக பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இடம் உண்டுன்னா அது சித்திர மண்டபம். அடுத்ததாக ஐம்பெரும் மன்றங்களை பற்றி சொல்கிறார். அடுத்ததாக அந்த நகரத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று அப்படின்னா ஐம்பெரும் மன்றங்கள். இது பல்வேறு சோழர்கள் காலத்தில் வந்து இந்திரனால் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா களவு செய்வோரை அவர்கள் தலையில் களவாடிய பொதிகளை அடுக்கி வைத்து சுற்றி வர செய்யக்கூடியது வெள்ளிடை மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோய் நொடியால் வாடக்கூடியவங்க குளத்து நீரில் மூழ்கி எழுந்தால் அந்த நோய் தீந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளம் ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து இளஞ்சி மன்றம். அதேமாதிரி பித்து பிடிச்சவங்க, விஷம் சாப்பிட்டவங்க, பாம்பு தீண்டினவங்க இவங்களுடைய துயரத்தை எல்லாம் போக்கக்கூடிய இடம் ஒன்று சொல்கிறாங்க. அந்த பகுதிக்கு பேர் நெடுங்கல் நின்ற மண்டபம். அதே மாதிரி தீய ஒழுக்கத்தை உடையவர்களை புடை துண்ணக்கூடிய ஒரு இடம் சொல்கிறாங்க, அதுக்கு பேர் பூத சதுக்கம். அதேமாதிரி அரசன் நீதி தவறினாலும் மன்றங்கள் தவறு செஞ்சாலும் தவறான தீர்ப்பு வழங்கினாலும் கண்ணீர் உகுத்து அழுது காட்டக்கூடிய அநீதியை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மன்றம் பாவை மன்றம். இந்த மாதிரி ஐந்து மன்றங்கள் ஒருங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி ரொம்ப அழகான காட்சிகளை தரக்கூடிய பகுதியாக இருக்குது. அதனால் இந்த விழாவுக்கு வரக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஐம்பெரும் மன்றங்களையும் பார்ப்பாங்க. அடுத்ததாக இளங்கோவடிகள் வந்து விழா அழைப்பை பற்றி சொல்கிறாரு. அதாவது வஜ்ரக்கோட்டம் என்று சொல்லக்கூடியதான் வந்து இந்திரனுடைய கோயில். அதில் இருக்கக்கூடிய முரசத்தை எடுத்து யானையினுடைய பிடரி மேலே வச்சு அது மேலேருந்து விழா செய்தி ஊருக்கு வந்து அறிவிக்கிறாங்க. இந்திர விழா நடக்க போகுதுன்ட்டு. அதுக்கடுத்ததாக கால்கோள் விழா, அதாவது தொடக்க விழா நடக்குது. கால்கோள் விழா தொடங்கி கடை நிகழ்ச்சி வரைக்கும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையுமே வந்து இது வந்து இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து வரிசையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மங்கள நெடுங்கொடியை எடுத்து மேலே ஏற்றுறாங்க. அதாவது விழா தொடங்கிருச்சு அப்படின்றதுக்காக இந்திர விழாவுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. நகரத்து மாளிகை முன்னாடியே எல்லா இடத்துலையுமே தோரணம் கட்டுறாங்க. பூரண பொற்குடம் வச்சு முளைப்பாளிகையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. பாவை விளக்கு வைக்கிறாங்க, கொடிச்சீலை வைக்கிறாங்க. அதேமாதிரி வெண் சாமரம் சுண்ணம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் வந்து பல வீதிகளில் பலரும் வந்து இங்கேயும் அங்கேயுமா வந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நீராட்டு விழா பற்றி சொல்கிறாரு. அதாவது ஐம்பெரும் குழு, எண்பேராயும், அரச குமாரர், வணிக இளைஞர்கள் இவங்க எல்லாமே தங்களுக்குரிய தேர்களில் ஏறி போயிட்டுருக்காங்க. அரசன் வெற்றி கொள்வானாக அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் இந்திரனுக்கு நீராட்டு விழா நடத்துகிறாங்க. அப்போது குறுநில மன்னர்கள் குடங்களில் வந்து காவிரி நீர் கொண்டு வந்து இந்திரனுக்கு மஞ்சனம் ஆட்டி நீர் முழுக்க செய்கிறாங்க. இந்த நீராட்டக்கூடிய விழாவில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த விழாவுக்கே தலைமை விழா அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இதுக்கு வந்து நீராட்டு விழா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரனுக்கு மஞ்சன நீர் ஆட்டு விழா நடக்குது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க வந்து திருவிழா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவன் கோயில், முருகனுடைய கோயில், பலராமன், திருமால் இவங்களுடைய கோயில்கள்லாம் அவங்கவுங்களுடைய மரபுப்படி பூஜைகள் நடக்குது. தேவர்கள் அதே மாதிரி 11 கணங்கள் பூதகணங்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து விழா எடுக்கிறாங்க. அறச்சாலைகளில் அவங்கெல்லாம் வந்து அந்த விழாவை சிறப்பாக நடத்துகிறாங்க.
அதே மாதிரி சிறை வைக்கப்பட்ட பகை மன்னர்கள் எல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து விடுவிக்கிறாங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா இசை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. தென்றல் வீசக்கூடிய தெருக்களில் காம கடிகர்கள்லாம் வந்து கண்ணுக்கு விருந்து தரக்கூடிய வகையிலே அங்குமிங்குமாக நடந்துகிட்ருக்காங்க. அதில் வடிவழகாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மீது ஆண்கள்லாம் ஆசைப்பட்டு உறவு பூணக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் சொல்கிறார். தொடர்ந்து சொல்கிறாரு, இந்த காதர் பரத்தியர்கள்லாம் பேரழகோடு காட்சி தரக்கூடிய அந்த இடத்துல வந்து நிறைய ஒப்புமைகள்லாம் ரொம்ப ஓமைகள்லாம் சொல்லி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் சொல்கிறாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவானது பூமிக்கு வந்துருச்சோ அப்படின்னு உயர்ந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக திருமகளை தேடி தாமரை மலர் வந்து புகுந்து கொண்டதோ அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, கூற்றுவன் பெண்ணுறு கொண்டு என்னை வந்து மயக்கி என்னை ஏதோ பண்ண போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடிய அந்த மனோநிலையை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வானத்தில் இருக்கக்கூடிய மின்னல் மண்ணுக்கு வந்துருச்சோ அப்படின்னு இந்த காதர் பரத்தியுடைய அழகை புகழ்ந்து பேசக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி அவர்களோடு பழகியதால் அவர்கள் மார்பில் எழுதியிருந்த தொய்யெல்லாம் இவர்கள் மீது படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த காதர் கணிகர்கள்லாம் வந்து ஒரு வருத்தம் உண்டு, ஏன்னா வந்து அவங்கெல்லாம் வந்து உறவுக்காரர்களை விட்டு பிரிந்து வந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு வந்து உறவுக்காரர்கள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா உறவுக்காரர்கள் வந்து இவர்களோடு ஊடலில் இருந்தார்கள். ஏன்னா இவங்க செய்யக்கூடிய அந்த செயல் விரும்பத்தகாததாக இருந்ததுனால ஊருக்காரங்களை கிட்டவே சேர்த்துக்கல. சரி, இந்த திருவிழா நடக்கும்போதாவது ஊரில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, அதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலோடு இருக்காங்க. இந்த நிலையில் மாதவி கண்ணகி ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்றதான் வந்து இங்கே சொல்லி முடிக்கிற திருவிழாவில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே போல் மாதவியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கா. அவருடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாரு. செங்குழநீர் போன்று அமைந்த அவருடைய கண்களில் தேன் போன்று அந்த ஆனந்த கண்ணீர் வழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவனால் மிகவும் வருத்தத்துக்குள்ளான கண்ணகி அவளும் வந்து அழுதுகிட்டு இருக்கா. ரொம்ப தனிமையில் இருக்கா, பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக தனிமையில் இருக்கிற அவளுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிகிறது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அதே மாதிரி கண்ணகியுடைய இடது கண் துடிக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. மாதவியோட வலது கண் துடிக்குது அப்படின்றார். பெண்களுக்கு இடது கண் துடிக்கும்போது அது நல்லது, வலது கண் துடிக்கும்போது கெட்டது அப்படின்ற அந்த சகுனத்தை எல்லாம் வந்து முதல்ல வந்து சொல்லிடுறார். அதாவது பின்னாடி வந்து நிறைய சிக்கல்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே சொல்லும் விதமாக இந்த இடக்கண் வலக்கண் துடிக்கிறது அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து சொல்லி முடிக்கிறார். நன்றி நண்பர்களே, இந்த இந்திர விழவு ஊரெடுத்த காதை சிலப்பதிகாரத்தில் மிக முக்கியமான காதை இது, உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.